வணக்கம் அன்புக்குரிய நண்பர்களே, நம்மளோட இந்த குரூப்பில் நம்ம புறாக்கள் பற்றின பல்வேறு விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து எளிமையாக கம்மியான செலவில் கேஜஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இது இப்போ நம்ம செஞ்ச கேஜி, என்னோடய பழைய கேஜ் நான் காமிக்கிறேன். அந்த பழைய கேஜ் வந்து செதலாம் அடைஞ்சு போச்சு. இதுதான் நம்மளோட பழைய கேஜ், நம்மளோட லாஃப்டில் இருக்கிறது. 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. அது வந்துட்டு லைட்டாக அந்த ஊறி மழையில் இல்லை அந்த தண்ணியில் ஊறி அப்படியே வீணாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த கேஜஸ்க்கு பதில் நம்ம வேறு பண்ணலாம், இந்த காரணம் இருக்கே தான் வேறு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம பல்வேறு வகையில் நம்ம இதுக்கு முன்னாடி நான் கேஜஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து ப்ரீடிங் கேஜஸும் நம்ம பண்ணியிருக்கேன், கம்மியான செலவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இந்த வுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக கம்மியாக கிலோ 20 ரூபா 30 ரூபாயில் வாங்கணுந்தான். இது பேலட்டாக வரும், அவங்க பிரித்து வச்சு விற்பாங்க பழைய பழக கடையில். நீங்கள் உங்கள் ஏரியாவில் போயிட்டு மார்க்கெட்டு அந்த சைடில் போனீங்கன்னா இந்த மாதிரியான பழக கடை இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, அவங்க கேஜிஸ்லேயே கொடுப்பாங்க கிலோ இவ்வளோன்னு சொல்லி. கம்மியான விலையில் வெயிட்லெஸ்ஸாக பார்த்து வாங்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நீங்கள் வெயிட்டாக பார்த்து வாங்கினீங்கன்னா 2 பழகம் 3 பழகியே வந்து கிலோ கணக்கில் நின்றுடும். அந்த சூழ்நிலையில் வந்துட்டு உங்களால் பெருசாக நிறைய பழகைகள் வந்து வாங்கிட்டு வர முடியாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து வெயிட்லெஸ் பழகையை வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்களாகவே நம்ம ஒரு மார்ஜின் பண்ணிவிட்டு அந்த இந்த மாதிரி கேஜஸ் அடிச்சுக்கலாம். பெரிய ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக நம்மளே இப்போ இந்த குவாரண்டைன் பீரியடில் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஒரு மிஷின் இருந்தால் போதும், அதர்வைஸ் வேறு எதுவுமே தேவை கிடையாது. அதை பர்பஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நேசித்து வளர்க்குற புறாக்களுக்கு நம்ம ரசனையில் நம்ம வந்து அந்த கூடு அமைச்சு கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதுங்களுக்கு, புறாக்களுக்கு. பட் நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அது ஒரு டைம் பாஸாகவும் நம்ம இதை செய்யலாம், அதே போல் நம்ம ரசித்தும் இதை செய்யலாம். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து பல்வேறு வகையில் நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோக்கள்லாம் நான் போட்டிருப்பேன், கூடுகள்லாம் அந்த மாதிரி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி கம்மியான விலையில் வாங்கிட்டு வந்து இது வந்து ஒரு கார்பெண்டரை வச்சு செய்யணும் அப்படின்னாக்கா நிறைய காசு ஆகும், ஒரு நாள் வேலை இழுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான கூலி வாங்குவாங்க, கொள்ளுவாங்க. அதுவும் பண்ணலாம், பட் அவ்வளோ ஒர்க்கு இது கிடையாது. நம்ம சின்ன சின்ன வேலைகளை நம்மளே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த குவாரண்டைன் பீரியட் மாதிரி இல்லை லீவ் டேஸில் இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரீயாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்தோம் இல்லை நம்ம தனியாகவோ அதை செஞ்சுன்னா ரொம்ப ரசித்து செய்யலாம். பாருங்கள், நான் அதை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இருந்த கூடுகளில் வந்து நிறையா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 ரூம் இருக்கும். இதில் நான் ஆனால் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கம்மியாக தான் இதில் 6 ரூம் தான் நான் வச்சுருக்கேன். இந்த 6 ரூமுமே பார்த்தீங்கன்னா இது இந்த இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x2 ஹைட்டு, 1x1 தான் வந்து இந்த கேஜ் வரும். இது பார்க்குறதுக்கு சின்னது போல் தோணும், ஆனால் நான் சென்டரில் அந்த பலகை வச்சுருக்கிறதுனால அதான் முட்டை வெளியே வராதுக்காக நான் அந்த பலகை அந்த மாதிரி எல்லா கேஜிலுமே நம்ம வைப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் கூட பெருசாக வச்சுருக்கேன், ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது கம்மியான ரேட்டில் இந்த மாதிரி பழகம் வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள். நம்மளோட பழைய கூடு வந்து செதலம் அடைஞ்சி வெளியே எடுத்தாச்சு, அதுக்கு பிறகு நம்ம புது கூடு ஃபிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நம்மளோட இதில் ஃபேஸ்புக் பக்கத்தில் போடுங்கள், வேறு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணும்போது நிறைய புதுசாக புறா வளர்க்குறவங்களை வந்து தெரிஞ்சுப்பாங்க. அது உங்கள் மூலமாகவும் ஒரு உத்தியாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.